அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மேச ராசியை பொறுத்தவரை நட்பு வட்டம் பெருகும், பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள், கௌரவ பதவிகளால் மகிழ்ச்சி ஏற்படும், பிள்ளைகளால் புகழ் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நட்பு வட்டம் பெருகும், பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை திறமைகள் வெளிப்படும், கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை புகழ் உண்டாகும். ரிஷபராசியை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களால் மேன்மையான நிலை ஏற்படும், வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும், பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும், வாகன பயணங்களால் லாபம் உண்டாகும், எதிர்பார்த்த திருமண வரன்கள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை மேன்மையான நிலை உண்டாகும், ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், மிருக சீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுப செய்திகள் கிடைக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை பணியில் பதற்றத்தை தவிர்க்கவும், தந்தையின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும், எதிர்பாலின மக்களிடம் அமைதி காக்கவும், செய்யும் செயலில் பிறரின் வசை சொற்களை கேட்டு கவலைப்பட வேண்டாம், இளைய சகோதரர்களால் விரைய செலவுகள் நேரிடலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நிதானம் வேண்டும், திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை பணியில் கவனம் தேவை, புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை விரைய செலவுகள் நேரிடலாம். கடகராசியை பொறுத்தவரை மனைவியின் உறவினர்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும், தந்தையுடன் கலந்து உரையாடும் போது நிதானம் வேண்டும், வெளியூர் சம்பந்தமான தொழில் முடிவுகளை எடுப்பீர்கள், வர்த்தக முதலீடுகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை சாதகமான சூழல் உண்டாகும், பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நிதானம் வேண்டும், ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை லாபகரமான நாள். சிம்ம ராசியை பொறுத்தவரை மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தவும், புதிய திட்டங்களை நிறைவேற்றுவதில் காரிய தடை நேரிடலாம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பழைய கடன்களால் மன வருத்தங்கள் நேரிடலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பூரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கவனம் தேவை, உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை காரிய தடை உண்டாகும். கன்னி ராசியை பொறுத்தவரை மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும், குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும், பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும், தொழில் சம்பந்தமான பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும், வாகன பயணங்களின் போது ஆவணங்களை எடுத்துச் செல்லவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை எண்ணங்கள் ஈடேறும், அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கலகலப்பான நாள், சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும். துலாம் ராசியை பொறுத்தவரை உத்தியோகத்தில் திருப்தியான நிலை அமையும், நண்பர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும், வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும், உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும், எண்ணங்களில் தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருப்தியான நாள், சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை மதிப்பு அதிகரிக்கும், விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தெளிவு பிறக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை எடுத்த பணியை விடாப்பிடியாக இருந்து செய்து முடிப்பீர்கள், மனை விவகாரங்களில் எதிர்பாராத லாபம் உண்டாகும், பிறரிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க காலதாமதமாகும், வேலை தேடுவோருக்கு சுபமான நாள், அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை செயல் வேகம் அதிகரிக்கும், அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை உதவிகள் கிடைக்க காலதாமதமாகும், கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுகூலமான நாள். தனுசு ராசியை பொறுத்தவரை பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும், தொழிலில் கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள், குடும்பத்தினருடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள், கணவன் மனைவி இடையே உறவு நிலை மேம்படும், எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை அறிமுகம் உண்டாகும், பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை எண்ணம் அறிந்து செயல்படுவீர்கள், உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தனவரவுகள் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்களில் கவனம் வேண்டும், தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லவும், மனதில் குழப்பம் உண்டாகும், தலைமை அதிகாரிகளிடம் நிதானத்துடன் செயல்படவும், உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும்,
திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நிதானத்துடன் செயல்படவும், அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை விழிப்புணர்வு தேவை. கும்பராசியை பொறுத்தவரை வாத திறமையால் லாபம் உண்டாகும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களில் இருந்த தடைகள் நீங்கும். பிறருக்கு உதவும் போது கவனம் வேண்டும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் நேரிடலாம். நுணுக்கமான நுட்பங்களை பயில்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை லாபகரமான நாள். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை தடைகள் நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை புதிய நுட்பங்களை பயில்வீர்கள். மீன ராசியை பொறுத்தவரை பணிபுரியும் இடங்களில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். பணியில் எதிர்பாராத இழுபறியான நிலை உண்டாகும். தனவரவால் சேமிப்பு அதிகரிக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுசரித்து சொல்லவும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை சுபிட்சம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். மேலும் இதுபோன்ற தினசரி ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.